இப்போ இந்த டிவைஸ் நாங்கள் போட்டதில் வந்து உப்பு தண்ணியில் நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு தோணலை. ஆமாம், ஒரு நார்மல் நல்ல தண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்து. இப்போ இந்த டிவைஸ் மாற்றுறதுங்க, நம்ம மற்ற இதில் தான் நம்ம பைப்பை கட் பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம இருக்கிற பைப்புக்கு மேலேயே நம்ம வந்து மாற்ற இதாக இருந்தாலும் நம்மளே தான் மாற்றுறது. நானே தான் போய் சும்மா என்ன ஒரே ஒரு ஸ்பேனர் தான் தேவைப்படுது. தண்ணி நல்லா வருது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா ஆயிருக்குது. இந்த டிவைஸ் இருக்கும்போது இது வந்து அந்த தாக்கத்தை குறைக்குது. நம்ம நல்ல தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஆமாம், இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு. வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் 2020 தான் ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணி நம்ம இப்போ நம்ம அந்த வீட்டில் தான் இருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சரிங்க சார். இங்கே நாங்கள் போர்டு போடும்போது எங்களுக்கு டிடிஎஸ் வந்து 1800 இருந்துச்சு. சரிங்க சார். ஆமாம், அந்த 1800 இருந்ததுனால சரி வீடு கட்டும்போது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் வாட்டுக்கு கட்டி முடிச்சாச்சு. நம்ம வீடு குடியேறணும்னு வரும்போது தான் உப்பு அதிகமாக இருக்குதே, நமக்கு வீட்டு பாத்திரங்களோ இல்லாட்டி துணி துவைக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் மறுபடியும் உங்கள்கிட்ட தான் கேட்டப்போ நம்ம டிவைஸ் வந்து வீட்டுக்குன்னு ஒரு சின்ன டிவைஸ் இருக்குது. ஆமாம் அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லைங்களா. அந்த டிவைஸை நம்ம முதல்ல மாட்டணும். இன்ஃபேக்ட் நம்ம அந்த இடங்களுக்கும் போய் பார்ப்போம். ரெண்டு டேங்க் இருக்குங்க, ஒன்று வந்து நல்ல தண்ணிக்காக நாங்கள் கட்டினது, இன்னும் நல்ல தண்ணி வாங்கலை, இப்போ ப்ரொவிஷன் மாதிரி கட்டி வச்சோம். இன்னொரு டிவைஸ் வந்து நாங்கள் நம்ம வீட்டினுடைய தண்ணிக்காக நாங்கள் கட்டினோம். அப்போ அந்த நல்ல தண்ணிக்கு கட்டின இதில் நம்ம விட்டுட்டு அது நல்ல தண்ணி தானே, நமக்கு எதுக்கு இந்த டிவைஸ், ஒரு டிவைஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பு தண்ணிக்கு உள்ள டிவைஸில் மட்டும் நாங்கள் போட்டோம். உள்ள குடியேறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அதை பிளான் பண்ணி போட்டுட்டோம். சரி சார். இதுதான் அந்த ரெண்டு டேங்க்கு. இது வந்து இந்த டேங்க் வந்து நம்ம உப்பு தண்ணி விழுற டேங்க்கு, இது வந்து நமக்கு நல்ல தண்ணிக்காக கட்டின டேங்க்கு. முதல்ல நாங்கள் போடும்போது அந்த உப்பு தண்ணியிலேருந்து வர்ற பைப்புக்கு மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ் சின்ன டிவைஸை முதல்ல மாட்டினது. ஆமாம், அது வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, பழைய டிவைஸு, அதை மாட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன பார்த்தீங்களா, ரெண்டாவது தடவை மறுபடியும் நாங்கள் மாட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல தண்ணி இல்லை, நாங்கள் இப்போ உப்பு தண்ணி தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், இன்னும் கார்பரேஷன் வாட்டர் நமக்கு இன்னும் வரலை. ஆனால் அந்த இது பைப்பில் இதிலிருந்து போகிற பைப் லைனில் தான் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு, அதில் தான் அந்த சால்ட் டெபாசிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நன்னீரனுடைய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிவைஸ் தான் மறுபடியும் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இது போட்ட பிறகு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் டோட்டலாக அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சரி டோட்டலாக சால்வ் ஆகிருக்குது. ஓகே சார். அப்போ போட்டப்போ ஆக்சுவலி 1800 டிடிஎஸ், எங்கள் அப்பா வீட்டிலலாம் 1500 டிடிஎஸ் இருக்குது, அதை விட எங்களுக்கு கூட தான் இருக்குது. அங்கே போய் குளிக்க முடியாது. இப்போ நல்லா நம்ம குளிச்சுட்டு அங்கே போய் ஒரு உப்பு தண்ணியில் குளிக்கும்போது அந்த சோப்பு முறை வராது, நிறைய சிக்கு வரும். நம்ம நமக்கு லேடிஸ்க்குலாம் ரொம்ப வரும். இப்போ நமக்கே சின்ன முடி இருந்தால் கூட அந்த உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு வரும்போது ஒரு ஃபீல் நல்லா இருக்காது. சரிங்க சார். இப்போ இந்த டிவைஸ் நாங்கள் போட்டதுலேருந்து உப்பு தண்ணியில் நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு தோணலை. ஆமாம், ஒரு நார்மல் நல்ல தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், ஆனாலும் இன்னொரு இப்போ நாங்கள் நல்ல தண்ணி வாங்குறதுக்காக ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம், அதுலேயும் உப்பு தண்ணி தான் ஏற்றிட்டு இருந்தோம். இப்போ அதில் நாங்கள் டிவைஸ் போடலை. அது வந்து மெயினாக மாடியில் உள்ள பாத்ரூம்க்கெலாம் அதை தான் நாங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ ஒரு 4-5 மாதம் நாங்கள் இருந்து பழங்கின பிறகு பார்த்தீங்கன்னா மாடியில் உள்ள பாத்ரூமில் தண்ணி வந்து அப்படி கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. தண்ணி வரத்து ரொம்ப சின்னதாகிருச்சு. பசங்கள்லாம் மாடி அவங்களுக்குன்னு கிரியேட் பண்ண பாத்ரூம், நாங்கள் அங்கே குளிக்க மாட்டோம், கீழே தான் வருவோம், அங்கே தண்ணி வர மாட்டேங்குது பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று பைப் லைனில் இன்னும் கொஞ்சம் நம்ம சரி பண்ணலான்னு இருந்தால் கூட ஏன் தண்ணி வர மாட்டேங்குதுன்னு பிளம்பரை கூப்பிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக சால்ட் டெபாசிஷன், குருண குருணியாக கிரானியூல்ஸ் கிரானியூல்ஸாக சால்ட் வந்து பக்காவாக டெபாசிட்டாக இருந்துச்சு. ஓ, ஏன் மற்ற டேப்லலாம் இந்த அளவுக்கு அடைக்கலையே, ஏன் இதில் மட்டும் ஓவர் அடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் தான் ஆரம்பிச்சு. இந்த பர்டிகுலர் பாத்ரூமுக்கு வர்ற கனெக்ஷன் வந்து அந்த ரெண்டாவது டேங்க்லேருந்து வருது, அந்த டேங்க்லேருந்து வெளியில் வர்ற பைப்பில் நம்ம டிவைஸ் போடலை அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐ திங்க் 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஜான்வரிலேயே உங்களை மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க
இம்மிடியேட்டாக எனக்கு ஒரு டிவைஸ் அனுப்புங்கன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த டிவைஸ் மாற்றுறதுங்க, நம்ம மற்ற இதில் தான் நம்ம பைப்பை கட் பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம இருக்கிற பைப்புக்கு மேலேயே நம்ம வந்து மாற்ற இதாக இருந்தாலும் நம்மளே தான் மாற்றுறது. நானே தான் போய் சும்மா என்ன ஒரே ஒரு ஸ்பேனர் தான் தேவைப்படுது, அதை வச்சு அதுக்கு மேலே நம்ம மாட்டின உடனே அதுக்கப்புறம் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 1 வீக்கு 2 வீக்கு 3 வீக்குன்னு போகும்போது இப்போ வந்து தண்ணி நல்லா வருது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கு. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா ஆயிருக்குது. இப்போமும் எப்போமாவது ஒரு தடவை நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டஸ்ட்டு சின்ன ஃப்ளேக்ஸ்லாம் இருக்குது, ஆனால் குறுணு குறுணியாக இருந்து அடைக்கிற அளவுக்கு அது இல்லை. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த டிவைஸு நாங்கள் தோட்டத்துக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அதுக்காக தான் முதல்ல வாங்கினது. சரி, இப்போ எங்கள் வீட்லேயுமே 2 டேங்க்கு 2க்குமே நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன், நல்லா இருக்குது. நல்லா, ஆமாம். அதனால் இந்த டிவைஸை வந்து நம்ம வீடுகளில் உப்பாக இருக்கும்போது நமக்கு துணி துவைக்கிறதுக்கோ இல்லாட்டி வீட்டில் அந்த லேடிஸ்க்கெலாம் முடி சிக்கும், பாத்திரம் கழுவுறது எல்லாத்துக்குமே சால்ட் வாட்டர்னால் அது தன்மை வேறு தான். ஆமாம், நம்ம என்ன தான் இருந்தாலும் வெளியில் தண்ணி எதுக்காக நினைக்கிட்டு வாங்க வேண்டியது வரும். இந்த டிவைஸ் இருக்கும்போது இது வந்து அந்த தாக்கத்தை குறைக்குது. நம்ம நல்ல தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஆமாம், இது எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வீட்டுக்குன்னே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, சார் இது நீங்கள் தோட்டத்துக்கு போட்டிருக்கீங்க, வீட்டுக்கு நாங்கள் போட முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க, நான் போட்டதுக்கு முன்னாடியே. அப்போ நான் சொன்னேன், நான் தோட்டத்தில் நல்லா இருந்திருக்கு, நீங்கள் வீட்டுக்கும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும், நான் போடலை, அதனால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல முடியாது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ அவங்க வீட்டுக்கு வாங்கி போட்டுட்டு அடுத்த நாளே அவர் கூப்பிட்டார். நான் எவ்வளோ நாள் சார் ஆகும்னா, நான் ஒரு வாரம் 10 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஐ மீன் இது நிஜமாக நடந்தது உங்களுக்கு சொன்னேன்னா நான் தெரில. அவர் அடுத்த நாளே கூப்பிட்டு, சார் நீங்கள் சொன்னபடி வாங்கி போட்டேன். இது வந்து சார் இம்மிடியேட்டாக உடனேக்கே தெரியும். இப்போ நம்ம வாட்டர் வந்து யூஸ் பண்ணும்போதே டிஃப்ரென்ஸ் அப்போவே தெரியும். இன்ஸ்டால் பண்ணி நம்ம அந்த டிவைஸை வந்து டிவைஸ் வழியாக வாட்டர் கொடுத்த உடனே அப்போவே 1 மினிட்லேயே தெரியும். அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணார், சார் மாட்டிட்டேன், மாட்டிட்டீங்களா, சரிங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்லை எனக்கு உடனே தெரிஞ்சிருச்சு. சரிங்க சார். எனக்கு நேற்று தானே மாட்டினீங்க. ஆமாம், இன்றைக்கே எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது, ஏன்னா நாங்கள் முன்னாடி குளித்ததுக்கும் இப்போ குளித்ததுக்கும் அதுவும் எங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுது, முறையே வராது, கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ முறைலாம் நல்லா வருது, பேசிக்காக இருக்குது. ஏன்னா இந்த வீட்டில் இந்த டிவைஸை மாட்டிட்டு நம்ம ஆர்வோக்கு பதில் இதை யூஸ் பண்ண முடியுமான்னா அந்த பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணப்படுறதில்ல. சரிங்க சார். அதனால் இதை குடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. மற்ற எல்லா வேலைகளும் இந்த டிவைஸ் வந்து அதனுடைய வேலையை கரெக்டாக பண்ணுது. ஸோ இது வந்து எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு. அவர் எங்கன்னு நான் மாட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் எனக்கு. அவர் பேர் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் இந்த ராமநாதபுரம் சைடும் அந்த பக்கம் ஏதோ உள்ள ஒரு தர தான் ஃபோன் பண்ணியிருந்தார். அவர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம், வாங்கினார், மாட்டி அவர் அனுபவத்தை சொன்ன உடனே சரி நம்ம வீட்டுக்கு இப்போ புது வீடு கட்டிட்டோம், உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாட்டுவோம் அப்படின்னோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி 2வது டேங்க்குமே அது மாட்டாததுனால அதில் வித்தியாசம் தெரியுது. இப்போ அதுலேயும் இப்போ 2 இது மாட்டிட்டோம். நான் முதல்ல மாட்டினதுக்கு கூட நாங்கள் நார்மல் டிவைஸ் மாட்டினோம், 2வது மாட்டினது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸோட வருது பார்த்தீங்களா, புது டிவைஸ், நன்னீருடைய டிவைஸ், அந்த டிவைஸை இப்போ மாட்டிருக்கோம். இப்போ 2 டிவைஸும் நம்ம வீட்டில் இருக்குது. சரிங்க, நல்ல பிரயோஜனமாக இருக்குது. வாட்டர் யூசேஜுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்கு, வாட்டர் யூசேஜுக்கு நல்லா இருக்குது. நான் எங்கள் தோட்டத்தில் பார்த்த மாதிரி ஐ பிலீவ் உள்ள அந்த இதுக்குள்ளே முன்னாடி டெபாசிஷன் ஆயிருந்திருக்கோம். நாங்கள் டிவைஸ் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸ் போட்டு தண்ணி பாஸ் ஆக அதுவுமே கொஞ்சம் க்ளீன் ஆகுது அப்படிங்கிறது நான் நம்புகிறேன்.